இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நம்முடைய பெருமைக்குரிய மேதகு இந்திய தூதரையா அவர்கள் தொடங்கும் போதே ரொம்ப தெளிவா சொன்னார், இங்கே வந்து சாபம்னு சொல்லுவது தேவையில்லை, இது வரம் தான். அது அவருடைய சிந்தனை. அது பெரும்பாலும் அரசாங்க சிந்தனை அப்படித்தான் இருக்கும். இந்தியாவில் ஒரு ரயில் கவிழ்ந்து ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து ரெண்டு மூணு பெட்டி உள்ள மூழ்கி இருக்கும், ஆனாலும் கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க ஒரு ஐந்து பேருக்கு லேசான அடி. ஐயா அஞ்சு பெட்டிய காணமியா? இல்ல, அதுல ஆளே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவன் தண்ணியோட போயிட்டாங்க. அப்படி சொன்னாதான் அரசாங்கம். நம்ம ஊர் பழக்கம் இல்லைங்களா அது? நாமளும் அதுக்கு பழகிட்டு பாருங்க. சிக்கன் குனியான்னு ஒரு வியாதி ஊர் பூரா அப்படி முடங்கி கிடக்கு, ஆனாலும் கவர்மெண்ட்ல கேட்டா இல்லையே சிக்கனே இல்லைன்றாங்க. எங்கடானா எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்படி பேசுறது என்பது நம்ம ஊர் பாரம்பரியம். அது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஏன்னா நீங்க வந்திருக்கிறவங்களை தரியல் ஆக்கிடக்கூடாது இல்லையா, உங்களுக்கு கிளி உண்டாக்கிடக்கூடாது. அதனால அது ஒரு சாதாரண விஷயம். அது இந்த ஊருக்குள்ளே வந்து இது வரமா சாபமா என்று பேசுவதற்கு நாங்கள் இந்த ஊருக்குள்ள கொஞ்ச நாள் தங்கி இருந்தால்தான் சரி. நாங்க எங்களை மாதிரி வந்து ஏர்போர்ட்டுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வீட்டு வீட்டுக்கு போய் விருந்து கொடுத்தா எல்லாருக்கும் வர மாதிரி தான் தெரியும். ஒரு நாளாவது ஏர்போர்ட்ல இறங்கி எவருமே வரவேற்காம பைத்தியம் புடிச்சு ரோட்ல நின்றுந்தோம்னு வைங்க. அண்ணாச்சி எந்த பக்கம் போறதுன்னு ஒரு அரபிக்காரனை கேட்டு, அது என்ன அண்ணாச்சி அப்படின்னா அவர் கவுனுக்குள்ள நம்மால் போயே வந்துருவாங்க. அப்படி ஒரு பயங்கரத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா ராமலிங்கம் ஐயாவும் அவங்க பெரிய வழக்கறிஞர் பாரதி பாஸ்கரும், ஏன்னா அவங்களுக்கு போற இடமெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குது. இவங்க வேணாம்னால அவங்க ஊட்டியே விட்டுறாங்க. அந்த தாய்மார்கள் எல்லாம், நீங்க சாப்பிடுங்க மேடம், உங்களை மாதிரி இதுவரைக்கும் யாருமே பேசினது இல்லைன்னு இவ்வளவு சிறப்பான வரவேற்பு கொடுக்கும் போது எனக்கும் அப்படித்தான் தோணும். விமானத்தில் இருந்து இரவில பார்க்கும் போது கல்ஃப் எவ்வளவு அழகா இருக்குங்க. நீங்கள் பார்த்திருப்பீங்கல்ல, இரவுல வந்து இறங்கும் போது அவன் கீழே இறங்க போறான்னு தெரிஞ்சவொடனே அடி வயிற்றுல இருந்து ஒரு பயம் வரும். ஏன்னா பறக்கும் போது ஒன்றும் தெரியாதான் உறங்கிடுறமே, இறங்குறான்னும் போதான் விட்டுருவானோ. நமக்கு பறக்கும் போது ஒரு கந்தம் இருக்குதாங்களே, அது இதுவா இருக்குமோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இறங்கும் போதும் ஒரு சின்ன சந்தோஷம் தருவது என்பது அப்படி கீழே எட்டி பார்க்கும்போது எம்பிட்டு லைட் போட்டிருக்காங்க, இவங்களுக்கு கரண்ட் எங்க இருந்துதான் வருதுன்னு தோணுது. இரவில் அழகுதான், ஆனால் பகலில் பார்க்கும் போதுதான் அத்தனையும் மண். இந்த ஏரியாவா அழகா இருந்துச்சு. இதவா நான் அப்படி வியந்து பார்த்தேன், என்ன இந்த புழுதியா இருக்கு, மனுஷன் இதுல படுத்தான கலர் மாறி போகும் போல. இப்படி ஒரு உணர்வு பகலில் பார்த்த பிறகு வருகிறதா வரவில்லையா? தொலைவில் இருந்து பார்க்கும் போது பனைமரம் கூட அழகாகத்தான் இருக்கும், போய் பார்த்தால் தானே என்ன என்று தெரியும். கடல் கடந்த வாழ்க்கை என்பது சாபம்தான் என்று அன்றைய இந்திய சிந்தனை சொல்லியது. போகாதே, ஆண்கள் போனாலும் பெண்கள் போகக்கூடாது சொன்னாங்க. ஒருவேளை அன்றைக்கு அது கட்டுப்பட்டித்தனமான சிந்தனை என்று பேசி இருப்பார்கள். இன்றைக்கு இங்கே வந்து வீடுகளில் எடுபடி வேலை பார்க்கிற பெண்களை அழைத்து கேளுங்கள், அவர் சொன்னது சரிதான் என்று அத்தனை பேரும் சொல்வார்கள். அதுதான் உண்மை. ஏதோ ஏசி கார்ல உட்கார்ந்துக்கிட்டு செல்போன்ல பேசிக்கிட்டு போறவரை பார்த்து அப்படியே ஜா அப்படின்னு போறவங்க, அப்புறம் கோக்கு வாங்கி ஊத்திக்கிட்டே போறவங்க, எந்த நேரமானாலும் காருக்குள்ள எதுவும் சாப்பிடலாம்ன்ற நிலைமை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெருவில் எச்சியிலை குடித்து கொண்டே போகிறவனுக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை கிடைத்து விடுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் கிடைக்கிறதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வசதிகள் கிடைக்கிறதா? இங்கே இருக்கிற பலர் அந்த மாதிரி நிலைமையை பார்க்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவனை யோசித்து பார்த்தால், இங்கே மட்டுமல்ல எப்போது கடலை கடக்கிறானோ, இலங்கைக்கு போனவனுக்கும் அதே கதிதான், மலேசியா போனவனுக்கும், பிஜி தீவுகள் பாரதி என்று சொன்னீர்களே, அன்றைக்கு பிஜி தீவுகளுக்கு போனவனை பற்றி அவன் கதறி அழுது எழுதினானே, கரும்பு தோட்டத்திலே என்ற பாட்டு கவிதை, அதில் சொல்லப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கிறது. எழுதுவதற்கு தான் பாரதி இல்லை, அதான் உண்மை. பாரதி கலைமன்றம் மாதிரி மன்றங்கள் தான் இருக்கு.
இதை சொல்றதுக்கு நாங்க வந்தா அவங்களுக்கு நம்ம பார்க்க ஒரு வேடிக்கையா இருக்கு. அவங்க விருந்து சாப்பாடு சாப்பிடறாங்கல்ல. இது மணல் மீது வாழ்கிற வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உண்மையில் இது அனல் மீது வாழ்கிற வாழ்க்கை. அனல் மீது அமர்ந்து கொண்டு எழுந்து போக தெரியாமல் இருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். எங்கே போவது? எழுந்து விடலாம், எங்கே போவது? திரும்ப ஊருக்கு போனால் சேர்த்துக் கொள்ள மாட்டான், ஏன்னா நாம பெருசா பீலா விட்டு வந்திருக்கோம். வரும்போது ரெண்டு ஒட்டகம் வாங்கிட்டு வந்துடுறேன், ஒட்டக பால் கூட கொண்டு போக முடியாது இங்க இருந்து. அப்படியெல்லாம் நம்பிக்கைகள் கனவுகளை விதைத்து விட்டு வந்திருக்கிறோம். அது உண்மை அது. அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வாழுகிற அநேகம் பேர் இங்கே சுற்றி வருகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னங்க நம்ம ஊர்ல ஐயா சொன்ன மாதிரி 35 டிகிரி தாங்க வெயில், மத்தியானம் அங்கிருந்து போனா மண்டைய பொழக்குது, மண்டை காயுதுன்றான். என்ன மண்டை காயுது 35 டிகிரி வெயில்? இந்த அங்கிருந்து இங்க வரைக்கும் ஆட்டோ விட்டு இறங்கி வர்றதுக்கு 40 மாடி உயரத்துல சாரம் கட்டி கொண்டு தொங்குகிறானே 45 டிகிரி வெயிலே. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறோம் இது சாபம் என்று. அவர்கள் அவன் வாங்கி வந்த வரம் தொங்குறான்றாங்க. அப்படிதானே அவங்க சொல்லுவாங்க, என்ன அழகா எங்க தொங்குறாயா, நம்மளாலையும் அப்படி தொங்க முடியாது, அழகா தொங்குறாங்க. என்ன வாரம் கடவுள் கொடுத்திருக்காரு, இவனை இவ்வளவு உயரத்துல ஏத்தி சாரம் கட்டி தொங்க விட்டுருக்காரு. உங்களெல்லாம் என்ன பண்றது? நானு சர்க்கஸ் கூடாரத்துல பாத்துருப்பீங்க நீங்க, உயரே ரொம்ப உயரத்துல பார் விளையாடுவான், பார்க்கிறவனுக்கு அது வேடிக்கையா? ஆனால் அவனுக்கு காரணம் தப்பினால் மரணம். உங்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக அவன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு வினாடி அவன் கவனம் சிதறினால் தலை சிதறி போகும். காரணம் அப்படிப்பட்ட ஆபத்தான வாழ்க்கை அது. இங்கேயும் நீங்கள் சர்க்கஸ் பார் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக, இந்தியாவில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் மறந்துட்டு இதை வரம்னு பேசுறதுக்கு இன்னொரு விஷயங்கள். 1991 ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இந்த நாட்டில் இருந்து கொண்டு கடல் கடந்த வாழ்க்கை சாபம் அல்ல வரம் என்று பேசுவதற்கு தனி தைரியம் வேணும். அதுக்காகத்தான் அதுக்கு பெரும்பாலும் அட்வொகேட்ட போட்டிருக்காங்க, ஏன்னா எதையும் சொல்லி சமாளிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இந்த நாட்டை விட்டு நெருக்கடி என்று வரும்போது ஓடியவர்கள் அகதிகளாக எத்தனை பேர் கல்ஃபில் வேற எங்க வேணாலும் நீங்க போய் பேசலாம், அது சாபம் அல்ல வரம் என்று. ஆனால் இங்கே வாழ்ந்தவர்கள் உடைமைகளை விட்டுவிட்டு ஒரு இரவில பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஓடியவர்கள் எத்தனை பேர், ஓடியவர்களை அழைத்து கேட்டு பாருங்கள் இது வரமா சாபமா என்று. நாட்டை விட்டு வெளியே போய் திரும்பி நீ வந்தால் நீ அகதி, உண்மையா இல்லையா? எத்தனை இடங்களுக்கு போய் தஞ்சமடைந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்தால் எந்த ஊருக்கு போனாலும் அது வரமா சாபமா என்பது தெரியும். தயவு செய்து மறந்துடாதீங்க. நேற்று வரைக்கும் ஏஜிஎம்மாக ஒரு கம்பெனியில் இருந்தவனை இன்று இரவு அகதியாக ஆக்கி போட்டது. இது மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கிறது. எப்போ நீங்க வெளியே போனாலும் உங்களை முதல் தர குடிமக்களாக யாரும் பார்ப்பதில்லை, எந்த நாட்டிலும் பார்ப்பதில்லை. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி. இது உண்மையா? ஏன் மறந்துட்டு பேசுறீங்க? நாலாந்தர குடிமக்களாக நம்ம ஊர்ல இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க நாலாந்தர குடிமக்கள் இங்கே இல்ல, பொதுவா உலகம் முழுக்க போனாலும் எப்போது சொந்த மண்ணை விட்டு போகிறானோ அவன் அந்த ஊரிலே சாதாரணமான ஆள், மூன்றாந்தர குடிமகன். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நம்ம ஆள் ஒழுங்கா தான் கார் ஓட்டியிருக்கான், இடிச்சவன் அவன், ஆனாலும் கேஸ் யார் பேர்ல போடுவாங்க சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும், நானா இடிச்சேன், யார் பேர்ல கேஸ் போடுவாங்க? ஒரு அமெரிக்கனை எதிர்த்து ஒரு இந்தியன் போய் பேச முடியாது அமெரிக்கன் போலீஸ் கிட்ட. இந்த இங்க விடுங்க சார், எந்த ஊருக்கு போனாலும் மலையால போய் ஒரு மலாய் ஆளை எதிர்த்து நம்ம ஊர் ஆள் போன பேச முடியாது, அவன் மலாயிலே பேசி விஷயத்தை முடிச்சிருவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி போய் அடிமைகளாக சிறைகளில் வாழ்பவர்கள் எத்தனை பேர்? இங்கு வந்தவர்கள் எல்லாம் திரும்பினார்களா என்று கேள்வியை கேட்டு பாருங்கள். அது வரம் என்றால் வந்தவர்கள் எக்கச்சக்கமான பெட்டிகளோடு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் பெட்டிக்குள்ளே திரும்பி போனவர்கள் எத்தனை பேர்? தயவு செய்து யோசிப்பார். பெட்டிகளோடு வருவான் என்று நம்பி இருந்த கணவன் பெட்டிக்குள்ளே வந்ததை பார்த்த பிறகு அந்த குடும்பத்துக்கு அது வரமா சாபமா? பஹ்ரைனில் 16 தமிழ் இளைஞர்கள் ஒரு இரவிலே தீக்கு இரையானார்களே, அங்கு கருகி போனது அவர்கள் உடல்கள் மட்டுமா, அந்த குடும்பங்களின் எதிர்காலமுமா? தயவு செய்து யோசிப்பார். எத்தனை இடங்களிலே வாழ்க்கை வசதிகள் சரியாக இருக்கின்றன, எத்தனை இடங்களிலே எதிர்த்து கேட்க முடியும்,
எத்தனை பேர் தங்கள் பாஸ்போர்ட்டை தாங்களே வைத்துக் கொள்ள முடியும் கேட்டு பார்க்க பாப்போம். வந்தவுடனே பறிக்கப்பட்டது பாஸ்போர்ட் மட்டுமல்ல, தன்மானமும் உரிமையும் தான் என்பதை இந்த மக்கள் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கப்புறமும் வரம்னு பேசுறதுக்கு நாங்க என்ன சார், எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சு நிறைய கடல் கடந்து போவதில் நம்ம கல்ஃபை பத்தி மட்டுமே சொல்லப்படும், அமெரிக்காவுக்கு போறாங்க, அவன் பூரா நிறைய படிச்சவன், இன்டர்நெட்லயே வேலை வாங்கியிருப்பான், அவனுக்கு தெரியும். இதை விட முக்கியம், அவன் சொந்தக்காரன் ஏற்கனவே அங்க இருப்பான். மாப்பிள்ள நீ வந்துரு, ரெண்டு பேரும் அமெரிக்கன் லேடியை கட்டிக்குவான், ஏன்னா அவன் டைவர்ஸ் பண்ண இவன் கட்டிக்கலாம். அப்படி ஒரு ஏரியா அது, அது கவலையை விடுங்க. சிங்கப்பூர் பக்கம் ரொம்ப நல்ல சீதோஷ்ணம், ரெண்டு பக்கமான ஆட்கள் இருக்கிறான், நிறைய படிச்சவனும் போறான் படிக்காதவனும் போறான். ஆனால் கல்ஃப் மாதிரி இடங்கள்ல இன்டர்நெட் பார்த்தா வேலைக்கு வரீங்க, நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுறான், ஜெயவேங்க இல்ல கொத்தனார் வேலை துபாயில், இவ ஓலப்பாயவே கண்டதுல இது கொத்தனார் வேலை, ஒழுங்கா உள்ளூர்ல பூசிக்கிட்டா ஏதோ அங்கங்க ஓட்ட உடச்சிட்டு இருந்தது, இருந்தாலும் நாங்க கொத்தனார் நம்பி இருந்தோம். அவன் ஏறி எகிரி ஏறிட்டான் ஐயா, அஞ்சாம் கிளாஸ் வெயில் வெள்ளச்சாமின்னு எழுதுனா வெண்ணச்சாமின்னு எழுதுனா, இந்த ஆளு எல்லாம் இங்க இருந்து இதுக்கு இன்டர்வியூ வேற எதுக்கு பூசுறது, நீ ஒழுங்கா பூசுவியா பூச மாட்டியா, அவன் ஏற்கனவே பொழப்பு பூசினாப்புல இல்ல. இப்படி ஆளுகள் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்து கொத்தடிமைகளாக கூட்டி கொண்டு வருகிறார்களா இல்ல இல்லையா, அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனையும் வித்து 75,000 to 1,00,000 கொடுத்து நின்றுக்கானா இல்லையா, ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இவன் பார்த்ததே இல்லையா, பார்த்ததே இல்ல, விமானத்தை அவன் பறக்கும் போது பார்த்திருக்கான், அதுக்குள்ள அது மேகத்துக்குள்ள போயிடும் அவன் கெட்ட நேரம். அப்படி அப்படிப்பட்டவர்களை விமானம் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டால் பள்ளிக்கூடம் போவதற்கு கூட கியூவில் நிற்காதவன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கியூல நிக்கிறான், 40 வயசுலயும் 35 வயசுலயும், இதுக்கு பேர் வரமா சாபமா, யோசிச்சு பாருங்க, பேர் வரமா சாபமா, என்னையா தெரியும் அது துபாயா, நீங்க கல்ஃப்ல எங்க போனாலும் அவனுக்கு துபாய் தான் அது, நீங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்க இது கத்தார்னு, இல்லங்க துபாய் தான், யோ இது கத்தர், அதுக்கேயா கத்தர, இது துபாய் தானே, கல்ஃப்னாலே துபாய் நம்பிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் இருக்கான் சார், அவன்லாம் கூட நீங்க இறக்கி விட்டுட்டு அவன் பரிதாபமா நிற்கும் போது கேம்ப்னா என்ன நினைச்சீங்க, நாங்களும் சில கேம்புகள் போய் பார்த்துருக்கோம், அது அபுதாபி பக்கம்லாம், எங்கப்பா அப்படி புனிதமான இடமா இருக்குது, அங்க வாழ்கிற மக்கள் எத்தனை கஷ்டம் யா, இந்த வெப்பத்துல முதல்ல நீங்க ஒழுங்கா பச்சை தண்ணியில குளிக்க முடியுமா, வெயில் காலத்துல இந்த ஊர்ல குளிச்சிருக்கீங்களா, நீங்க குளிச்சிருக்கீங்களான்னு கேட்டா தப்பா எடுத்துக்காதீங்க, பச்சை தண்ணியில குளிச்சிருக்கீங்களா, யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கஷ்டத்திலையும் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், பக்கத்து வீட்டுல இருக்கவனே தெரியாம ஒரு பேஸ்மெண்ட் ஒரு அபார்ட்மெண்ட், நல்ல வசதியான இடங்கள்ல சொல்றேன், பெண்கள்லாம் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டோம்னா இந்த பெர்மனன்ட் ஜெயிலு, யாரு கூட பேசணும்னாலும் போன்ல தான் பேசணும், ஏத்தாப்புல இருக்க நம்மளை சேர்த்துக்குவானாக்கும், அவன் உள்ளூர், நம்ம என்ன இருந்தாலும் அசல் ஊரு, இப்படிப்பட்ட ஒரு சிறை வாழ்க்கை இந்த ஊர்ல தங்கி இருக்கிற குடும்பமாக இருக்கிற பெண்களுக்கு இருக்கா இல்லையா, அதை யோசிச்சு பாருங்க. ஒட்டகத்தை பத்தி சொல்லுவாங்க, இறைக்காக பாலைவனத்தில் விளைகிற முட்களை தின்கிற ஒட்டகம், பசியோடு இறைக்காக தின்கிற ஒட்டகம், உதடுகள் ஓரம் வாயெல்லாம் கிழிந்து ரத்தம் வடிந்தாலும் தின்பதை நிறுத்தாதாம். இங்கு வந்து இறங்கியவர்களும் அப்படித்தான், பணத்துக்காக வந்து சேர்ந்தவர்கள், 1,000 ரணங்களில் ரத்தம் வடிந்தாலும் பணத்துக்காக உழைப்பதை நிறுத்துவதே இல்லை. என்னங்க வாழ்க்கை, அன்னைக்கு வாங்கினது அன்னைக்கு செலவழிச்சு சந்தோஷமா இருந்ததுதான் அதுதானங்க வாழ்க்கை, நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷமா பையனுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போனோம், பிள்ளைகளுக்கு ஒண்ணு, வீட்டுக்காரமா ஏதோ நம்ம என்ன வாங்கிட்டு போனாலும் வைப்பா, அது வேற விஷயம், என்ன இதை வாங்கிட்டு வந்தீங்க, 100 bills இருக்குல்ல, அது நிஜமாவே அவளுக்குன்னு நினைச்சு வாங்கிட்டு போயிருப்போம், அத போற நம்ம ஆளுகளுக்கு அவ கொடுத்துருவா, உங்க அக்கா வந்தால அவளுக்கு 100 bills தள்ளு, உங்க அண்ணன் வந்தாரு அவனுக்கு 100 bills தள்ளுன்னு, நம்ம ஆளுக்கு பூரா 100 bills லேட்டர் இருப்பாங்க, அவங்க ஆளுக்கு பூரா சூப்பர் ஐட்டத்தில் இருப்பான், அது வேற கதை. ஆனா சாதாரண வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போனோம், ஒன்னு வாங்கி கொடுத்தோம்னு போறதானங்க மதி,
ரெண்டு வயசுல பிள்ளைய விட்டுட்டு இங்க வந்த ஒரு ஆளு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி போனா அவன் மகனே அவனுக்கு அடையாளம் தெரியாதா? அது போற வேணும், அவன் தாயா உன் மகன், அவனா அப்படி ஆயிட்டான் அப்புறம் அதுக்கு என்ன நறுங்கியவா இருப்பான்? ஏன் என் மகனை எனக்கு நான் அடையாளம் தெரியல, இது பேர் வரமா சாபமா? அவன் இப்ப திருப்பி கேப்பான், உனக்கு மகனா பிறந்தது ஏன் சாபம்? யான் தாய் பிரிந்த புள்ளை ஏங்குவதை போல இங்கு வந்த பிறகு தாய் நாட்டுக்காக ஏங்குகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டு பேசாது. நம்ம ஊருக்குன்னு ஒரு மண்ணின் மனம் இருக்குங்க, நம்ம ஊருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, நம்ம ஊருக்குன்னு சில விழாக்கள் இருக்கு, திருவிழா இருக்கு, அதையெல்லாம் இங்க தைரியமா கொண்டாடிடுவீங்க. தீபாவளியே லீவ் போட்டு தான் கொண்டாடணும். நம்மால் பாப்பா அன்னைக்கு எதுக்குங்க லீவ? தீபாவளி எல்லாம் அங்க இருக்கிறவனுக்கு நமக்கு எதுக்கு? அன்னைக்கு ஏதாவது ஓட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் துட்டு கிடைக்கும். ஊருக்கு அனுப்பினோம்னா பையன் கொஞ்சம் வெளியாவது போடுவான். யோசிச்சு பாருங்க, அவன் தீபாவளி கொண்டாடுவதற்காக நீங்கள் ஓவர் டைம் பார்க்கிறீர்கள். ஒரு விழா இருக்கா, தேர் திருவிழா இருக்கா, தெருவில் உட்காந்து பேச முடியுமா, மாமன் மச்சான கிண்டல் பண்ண முடியுமா? என்ன இருக்கு? வாரத்துக்கு ஒரு நாள் இன்டர்நெட் போன் கிணத்துக்குள்ள வருத்துக்கிட்டே எவனோ பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஏமா அப்படின்னா அது நம்மளை கூப்பிடுது ஏமா அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, நம்ம பேசுறது சிவகங்கைக்கு போயிட்டு திரும்பி இருக்கு. அந்தம்மா என்ன இந்த லூசு மனுஷன் பேசுறேன்னு சொல்லி சும்மாவே கேட்கு. இவர் உள்ளூர்ல இருந்தாலும் பொறுத்தா இருக்காரு, அங்க போனாலும் பொறுத்தா இருக்காரு. நம்ம இமேஜே அவர் கெடுத்து போறான். இல்ல அங்க போய் ரொம்ப கெட்டு போச்சிருந்தாலும் நம்ம ஏமான்னு சொன்னது இங்க இருந்து இந்தியாவுக்கு போய் திரும்பி வந்திருக்கு. நமக்கு நம்ம ஏமாறோம், அவையே நம்மளை ஏமாறா, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சோ. இன்டர்நெட் போன் இதுல இவங்க சாட் பண்றாங்களாம் ஒரு மணி நேரம், கடைசியில விளக்கினர் மூணு நிமிஷம் தான். போன வச்சிடறேன் அடுத்த வாரம் பேசுறேன். இது எவ்வளவு நேரம் பேசிருக்கா? ஒரு மணி நேரம் பேசிருக்கா. போன வச்சிடறேன் அடுத்த வாரம் பேசுறதுக்கு எதுக்கு ஒரு மணி நேரம்? இது நடக்குதா இல்லையா? என்ன இருந்தாலும் தொலைவு என்பது தொலைவு தான், பணம் அதுக்கு பாலம் போட முடியாது, இன்டர்நெட்டும் உங்களது செல்போனும் அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. தலைவலிக்குதுன்னு சொல்லுகிற ஒரு பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்து ஒண்ணு, என்னடாப்பா தலைவலிக்குதா, என்ன இன்னைக்கு டீச்சர் எதுவும் நிறைய கணக்கு சொல்லி கொடுத்துச்சா, ரொம்ப படிச்சியாமா, வா அப்பா தலையை தடவி விடுறேன்னு சொல்லுகிற அந்த அன்பு இருக்கு பாருங்க, இது எத்தனை கேடி கொடுத்தா கிடைக்கும்? உங்களால் கேடியை தான் அனுப்ப முடியும். உண்மையான டாடி இங்கேயே இருக்கிறார். ஒரு டாடி செய்ய வேண்டிய வேலையை ஆயிரம் கேடி செய்யாதியா? இத பேசினோம்னா இதுக்கு எங்களுக்கு பேரு சாபமா, எங்க அணியவே சாபம்ன்றீங்க. நிறைய உறவுகள் உணர்வுகள் அந்தந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை. நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களை படிக்க வச்ச ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா இருந்திருப்பார், படிக்க வச்சவர் அவர் தான். அவர் இல்லைன்னா நீங்க ஒருவேளை படிச்சிருக்க மாட்டீங்க. நெருக்கடியான நேரம் அவர் 500 ரூபாய் கொடுத்து உங்களை சேர்த்து இருந்திருப்பார். அவருக்கு முடியலைன்னு அங்க இருந்து போன் வரும், போக முடியாது, போக முடியாது. போன்லயே சொல்லுவோம், நிஜமாவே வா, அவருக்கா என்ன பண்றது தெரியலையே, விட மாட்டாங்களே. நீங்க விட மாட்டீங்க, போக மாட்டீங்கன்னா அவன் வராமலா இருப்பான் மேல இருந்து. ஏமா இல்லையா? எத்தனை உறவுகள் இரவுகளில் அழுகையாக மாறி போயிருக்கின்றன. நீங்கள் மட்டுமா அழுகிறீர்கள், உங்கள் உறவுக்காரர்கள் அங்கே அழுகிறார்களா இல்லையா? இதையெல்லாம் எதை வச்சு சரி பண்ண போறீங்க? இதற்கு பேர் வரமா? வெறுமனே பணத்தை குவிப்பதுதான் வாழ்க்கை என்றால் இது வரம். பணத்துக்கும் அப்பால் வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்கள் எவரேனும் நம்பினால் நீங்களே முடிவு செய்ய வேண்டியது வரமா சாபமா என்பது தயவு செய்து மறந்துடாதீங்க. நம்ம ஊர்னா ஒரு எலெக்ஷன் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் எலெக்ஷன் முத நாள் வரைக்கும் எங்க தெருவில் அது வாடிக்கு தெரிஞ்சது திடீர்னு வந்து நிக்குது. ஐயா நான் அடிவைப்புல நிக்கிறேன், எனக்கே பயம். ஏமா அடிவைப்புல இருந்தா தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதானா? இல்லைங்க, அடிவைப்புல இருக்கிற நீங்க போடுங்கன்றது. நான் என்னமா போடணும்? ஓட்டு போடவா? அப்படி ஒரு ஜனநாயகம் நம்ம ஊர்ல சூப்பரா இருக்கு. அடிவைப்புல நிக்கிறேன், கத்திரிக்கோள்ல நிக்கிறேன், கது வெட்டிக்கிட்டி கூட போகிறான்னு சொல்ல முடியல. கத்திரிக்கோள்ல இவ ஏன் நிக்கிறா? விளக்கமா இருந்து நிக்கிறாங்க. அவங்க சின்னம் கொடுத்துருக்கா, விளக்கமா இருந்து நிக்கிறான். அவன் வந்தாலும் தெரு சுத்தமாகவும் போட்டோம் நாங்க ஓட்ட, ஏன்னா அவன் விளக்கமாக நிக்கிறான். தெருவா சுத்தமாகமா இல்லையா? ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கீங்க ஐயா நீங்க 3 வருஷத்துல? எதுலையாவது உங்களுக்கு இந்திய குடிமகனாக பங்கு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க.
ஏதோ பிறந்தோம் அங்கிருந்து கிளப்பி விட்டாங்க வந்து சேர்ந்துட்டோம். அப்படித்தானே வாழ்க்கை இருக்கிறது? உண்மையிலேயே இந்தியனாக நாம் எங்கே வாழ்ந்து இருக்கிறோம்? நம்ம ஊர்ல எதுல கலந்துகிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. கடுமையான சட்டங்கள், கட்டுப்பாடுகள், எங்கே இருந்தாலும் நெருக்கடி. ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தவனுக்கு இங்க வரும்போது நெருக்கடி இருக்குமா இல்லையா? சமீபத்துல சவுதி அரேபியாவை பத்தி ஒண்ணு படிச்சிருப்பீங்க, சண்டை போட்டா ரெண்டு பேரு, நம்மால் ஒருத்தன், அங்க இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன், ரெண்டு பேரும் வேடிக்கையா பேசினா விளையாட்டா அடிச்சான், ஒருத்தன் கண்ணு போயிடுச்சு. உன்ன என்ன அங்க தீர்ப்பு சொன்னாங்க? அவங்க நல்லா இருக்கிற கண்ணை புடிங்கிடணும். வந்ததா இல்லையா தீர்ப்பு? சட்டப்படி சரியே, அது அது தப்புன்னு சொல்ல முடியாது. சட்டப்படி சரி, செஞ்சதுக்கு செஞ்சது, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணு, கரெக்ட் தான். ஆனா கடைசி வரை எத்தனை தூதர் ஏற்பாடெல்லாம் பண்ணி கடைசியில் மேலெடுத்து வரைக்கும் போய் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க. உண்மையா இல்லையா? இத்தனை கடுமையான வாழ்க்கை என்பது வரமா சாபமா யோசிச்சு பாருங்க. அப்புறம் சில நல்ல உணர்வுகள், நல்ல தருணங்கள், அப்பெல்லாம் நாம கிட்ட இருந்தாதாங்க குடும்பம் நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல அல்லது 2 வருஷத்துல மனைவியை விட்டுட்டு இங்க வந்த இளம் கணவன்மார்லாம் யோசிச்சு பாருங்க. மனைவி அங்கிருந்து ஒத்தையில தவிக்கிறதுக்கு பேரு வரமா சாபமா? ஒத்தையில அந்த அம்மா அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம போன்ல பேசுறாங்கன்னு எங்க போன்ல என்ன பண்றான் உன் மகன்? அதான் ஸ்கேன் பண்ணிட்டாங்க, மகன் தான் உறுதி பண்ணிட்டாங்க. 7 மாசம் உறுதி பண்ணியாச்சு மகன் தான் சொல்லிட்டாங்க. என்ன பண்றான் உன் மகன்? உதைக்கிறானா? நான் வந்து உதப்பேன்னு சொல்லு. இவர் இங்க இருந்து டயலாக், வேற என்ன பண்ண முடியும்? டயலாக் தானே விட முடியும். உடனே அந்த அம்மா, அவன் திருப்பி சொல்றாயா, இந்த நேரத்துல அம்மாவை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டே உன்னைய நான் வந்து உதைக்கிறேன்றாயா? சொல்லுவது கேலியாக கிண்டலாக இருக்கலாம், ஆனால் அதுல உண்மை இருக்கிறது. பிரசவ நேரத்திலே அருகிலே இருக்க முடியாத கணவனுக்கு என்னைய வேலை? அவன் இங்க இருந்து தினார் அனுப்புனா பிரசவத்தை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஆகுமா? நெருக்கடியான நேரங்களில் அருகே இல்லாத உறவு எதற்காக? இந்த ஒரு நாடகம் போட்டாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு அம்மா ஒரு பொண்ணு, ஒரு மிஸ் மாதிரி ஒரு அம்மா அங்கே எங்க குறுக்கு நடுக்க ஒரு பையன் போட்டு போச்சு. ஒரு பொண்ணு பரிதாபமா வந்து நின்னுச்சு, 1 மணி நேரத்துக்கு உனக்கு என்ன சம்பளம்? உடனே 500 ரூபா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து 500 ரூபாய் உனக்கு தாரேன், 1 மணி நேரம் எனக்கு தரையான்னு அந்த பொண்ணு பொட்டில் அரைஞ்ச மாதிரி கேட்டது இல்ல. இத நாளைக்கு உங்க பையங்க கேட்டாங்கன்னு வைங்க, அப்ப நீங்க போய் என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்குதான் அந்த நாடகம். இதுக்கு சாபமே இல்லை அப்படின்னு பேசினோம்னா அப்புறம் சத்தியம் செத்து போமா இல்லையா? ஏதோ இவ்வளவு தொலைவு வந்தா சத்தியத்தை காப்பாத்தணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயங்கள் இந்த ஊர்ல இருக்கு, இவையெல்லாம் நியாயமா என்று. ஒரே ஒரு விஷயம், நான் அபுதாபிக்கு போயிருந்த போது ஒரு நாள் ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம், மத்தியான நேரம் அபுதாபியில அப்படி சுத்தி வந்தோம். சுத்தி வரும்போது கூட்டத்துல அங்க ஒரு பையன் காலில் செருப்பு போடல, நல்லா கண்ணங்கரேன்னு ஒல்லியான பையன். இந்த வடிவேலு சின்ன பையனா நடிக்க வந்த காலத்துல எப்படி இருந்தாரு? அடி வாங்கின வடிவேலு, இப்ப இருக்கிறாள், இப்பவும் வாங்குறாரு, இப்ப ஹீரோ ஆயிட்டாரு. ஒல்லியா அந்த காலத்து வடிவேலு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பையன் சுத்தி வந்தான். எனக்கு அவனை பார்த்தோன்னே நம்மால் எழுதி ஒட்டி இருக்கு, நீ எங்க வேணாலும் நம்மளால கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த விவரம் இல்லாம சுத்திட்டு இருந்தீங்கன்னா நம்மளாதான் இருக்கும். சரி, நம்ம ஐட்டம் ஒண்ணு இருக்குன்னு, ஏ தம்பி அப்படின்னா உடனே திரும்பிட்டான். அப்ப சுத்தம் அவன் நம்மளால்தான். ஏ தம்பினா திரும்புறானா இல்லையா? என்னப்பா எந்த ஊர் அப்படின்னு அப்படி கிட்ட ஒண்ணு ஒரு பரிதாபமா வந்தான். நான் சிவகங்கை அப்படின்னா, சிவகங்கை தான், சிவகங்கைன்னு சொல்ல மாட்டான், சிவகங்கை அப்படின்னா. சிவகங்கையா, இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுப்பா, என்ன செய்யறேன்? 3 மாசம் ஆச்சு, கட்டட வேலை பண்றேன் அப்படின்னா. சின்ன பையன். ஆமா, இப்ப என்ன வாங்குறதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் வாங்க வரல சார், வெளியே ரொம்ப வெயிலா இருக்கா, சுத்தி வந்தோம்னா கொஞ்சம் ஏசியில குழுக்குழுன்னு இருக்கும், இந்த சாப்பாட்டு நேரம் அப்படி சுத்திட்டு நான் போயிருவேன் சார் சொன்ன உடனேயே. கேட்கும் போது பகீர்னது எனக்கு, அட பாவி, இத்தனை கடைகள் இத்தனை குவிந்து இருக்கிறது, ஆனால் வாங்குவதற்கு வக்கு இல்லை. அவன் உள்ள வருவதே கொஞ்ச நேரம் அந்த சாப்பாட்டு நேரத்துல ஏசியை அனுபவிப்பதற்காக, காலில் செருப்பு வாங்க கூட வக்கு இல்லாத ஒரு இளைஞன், இந்திய இளைஞன் இந்த ஊரில் வந்து வரம் என்று சொல்ல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, இது வரமா சாபமான? இந்த வெற்றி கொடி கட்டுன்னு சேரன் ஒரு படம் எடுத்தார் பாத்தீங்களா, அதுதான் வடிவேல் ஜென்ரேஜிட்டே தெரிவாரு. அதில் சொல்லப்பட்ட ரொம்ப நல்ல விஷயம் அது. வெளிநாடுகள் எங்கே போனாலும்
நெருக்கடி தான் இருக்கிறது. எந்த நேரமும் நீங்கள் எவிக் பண்ணப்படுவீர்கள். தூக்கி எறிவதற்கு 1000 காரணம் இருக்கும். அமெரிக்காவானாலும் சரி, சிங்கப்பூர் ஆனாலும் சரி, மலேயாவானாலும் சரி, எந்த நேரமும் நம்ம தூக்கி வெளியே விட்டுருவான். அப்படி ஒரு நிலை நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று பயந்து வாழ்வதற்கு பெயர் வரமா சாபமா? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். உங்க வீட்டில் நீங்க விட்டுட்டு வந்த அந்த மனைவி ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு விசேஷத்துக்கு போறாங்கன்னு வைங்க. நீங்க வாங்கி கொடுத்த வைரமோ அல்லது இந்த இங்க இருந்து போற 22 carat 916 பல்ல காட்டி நான் தான் துபாய்னு சொல்லுதேன். அது பல பேருக்கு வயிற்றுச்சல கொடுக்கும், அது வேற விஷயம். என்னமோ முந்தா நாள் வரைக்கும் தெருவில் தெரிஞ்சா அவன் அங்கே போய் ஆடு மேய்க்கிறான், இது இங்கே மாட்டிட்டு தெரியுது. அப்படி நம்ம வயிற்றுச்சல பேசுவான், அவன் அங்கே ஆடு மேய்க்கிறானோ ஒட்டகம் மேய்க்கிறானோ என்ன மேய்க்கிறானோ, நம்ம இங்கே நல்ல வேலையிலே இருந்தாலும் பேசுறவன், அது வேற விஷயம். ஆனால் அவளிடம் அதிக நகைகள் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவன் அங்கே போகும்போது என்ன நினைப்பான்றீங்க? அவ சோடி சோடியா வந்து பகுமானம் பண்றாங்க. நான் ஒண்டியா நிக்கிறேன், நீ வாங்கி கொடுத்த நகை இருக்கியா, நீ போற வர இடமெல்லாம் நொண்டியா போனாலும் பரவாயில்ல, ஒண்டியா போக கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. போற வர இடமெல்லாம் எப்ப வருவாரு? வருவான். என்னைக்கு வந்தா இங்க உங்க அவங்க ஆளுகளே அப்படித்தான். 3 வருஷம் நான் சொல்லியிருக்கேன், 30 வருஷம் ஆனாலும் வரமாட்டான். இப்படி பேசுகிற பேச்சு என்னை தீயாய் சுடுகிறதே, நீ அனுப்புகிற தினார் இதை சரி செய்யுமா என்று ஒவ்வொரு பெண்ணும் கேட்கிற கேள்வி. அதற்கும் மேல நீங்கள் அனுப்புகிற தொகையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள் உண்மையான சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் கொடுத்திருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் இரவிலே நீங்கள் இங்கே உட்கார்ந்து சுய பரிசோதனை செய்கிறீர்களே, அதை யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் உங்களுக்கு வரம் என்று சொன்னால் தயவு செய்து வரமே சிக்கலானது என்று யோசிக்க வேண்டும். நிறைய பேருக்கு எது வரம் எது சாபமே புரியாது. அப்படி புரியாதனாலதான் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறான். வரும்போது வரம் என்று தெரிந்த தேவதையெல்லாம் பின்னால் சாபங்களாக மாறுகிற வாழ்க்கையில நெருக்கடிகள் நிறைய இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு நீங்கள் கிளம்பும் போது நினைத்த உடனே போய் சேரவில்லை என்றால் தூக்கி வளர்த்த பெற்றோர் நெருக்கடியில் இருக்கும் போது உதவிக்கரம் நீட்ட நீங்கள் இல்லை என்றால் வந்துவிட்டால் எப்போது போவோம் என்பது எங்கள் கையில் இல்லை. இப்ப நாங்களா வரும்னா வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட் கையில கொடுத்துறாங்க. அதுல இருக்கு இத்தனாம் தேதி சனிக்கிழமை அவர் கிளம்பிடுவார், இந்தியா போயிடுவாருன்னு உறுதியான கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்கு. ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட் யார் கையில் இருக்கிறது? உங்களுக்குனா உங்களை எல்லாரையும் சொல்லல, நீங்க எல்லாம் கொஞ்சம் வசதியான ஆளுகளா இருக்கு, பார்த்தா தெரியுது. இது ஒன்றும் கேம்பில் இருந்து வந்தவர்கள் அல்ல, ஆனால் கேம்பில் இருக்கிறவர்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் உழைக்கிறது ரத்தத்தை வியர்வையா, வியர்வையை ரத்தமாக சிந்தினேன் என்று சொல்கிறார்கள் பாருங்க. அது அவர்களுக்குரியது. அப்படிப்பட்டவர்களுக்கு திரும்பி போவது எப்போதே என்று தெரியாத நிலையில் அதுவெல்லாம் வரம் என்று சொல்லி பூசி மொழிக நாங்கள் தயாராக இல்லை. பூசி மெழுகுவது என்பது நம்ம ஊர் அரசியலோடு போகட்டும், நம்ம ஊரோடு போகட்டும், இங்கே யதார்த்தம் பேசுங்கள். வந்தவர்கள் எப்போது திரும்புவார்கள் என்று தெரியாத நிலையில், எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரியாத நிலையில், எப்படியாவது காலம் தள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிற எந்த கடல் கடந்த இந்தியனுக்கும் அந்த கடல் கடந்த வாழ்க்கை என்பது வரம்போல் தெரிகிற சாபம், வரம்போல் தெரிகிற சாபம். அதனால்தான் கியூவில் இருக்கிறார்கள். உள்ளூரில் ஒழுங்காக விலை போயிருக்கலாம் என்ற சிந்தனை 40 வயதுக்கு பிறகு தெரியும். அப்போது கடந்து போன இளமை திரும்ப வராது என்கிற நெருக்கடி இருக்கிற வரையில் கடல் கடந்த வாழ்க்கை என்பது வரம் அல்ல, சாபம்தான் என்று சொல்லி எந்த வழக்கையும் திறம்பட நடத்துகின்ற எதிரணி தலைவர் அவர்கள் வழக்கறிஞராக இங்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக தன்னை யோசித்து பார்த்து பேச வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.